ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் தேன்கூடு வித் மீ தேன் மொழி சங்கர் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பட்டர் கார்லிக் பிரான் தாங்க செய்ய போறோம் அவ்வளோ டேஸ்டியா இருந்துச்சு அந்த பட்டரோட அருமா செம்மையா இருந்துச்சு கண்டிப்பாக எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஃபிஃப்டி கிராம்ஸ் ப்ரான் வந்து எடுத்திருந்தேன் நல்லா பிக் சைஸ் ப்ரான் தான் எடுத்திருந்தேன் ஸோ பிக் சைஸில் செய்யும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு இப்போ இதில் மேரினேட் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணுறேன் பெப்பர் தான் இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்பூன் வச்சே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா அந்த ப்ரானில் வந்து இந்த மசாலாஸ்லாம் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இதை வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நான் மேரினேட் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சிடறேன் இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து ஒரு பேனோ இல்லை கடாயோ ஹீட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணுறேன் பட்டர் ஆட் பண்ணிட்டு அது மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கணும் அந்த சமயத்துலேயே நம்ம ப்ரான் வந்து சேர்த்துடலாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகக்கூடாது இப்போ ப்ரான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த பட்டரில் வந்து ப்ரான் ஒன்றா சேர்ந்து நல்லா சூப்பராக வரணும் பிரான் குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம்லாம் எடுக்காது நம்ம ஈஸியாக குக் பண்ணிடலாம் இந்த மெத்தட்மே வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ப்ராசஸ்லாம் கிடையாது ஈஸியாக செஞ்சிடலாம் குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தா கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிருவாங்க இப்போ இதை தனித்தனியாக பிரித்து விட்டு வேக வைக்கலாம் மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது மூடி போட்டீங்கன்னா உங்களுக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து இதை திருப்பி விட்டுக்கலாம் ஒன் சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஷேப்புமே நல்லா உருண்டு வந்துருச்சு ஒரு ஃபோர் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணாலே ரெடி ஆகிடும் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து இந்த ப்ரான்ஸ் எல்லாம் நம்ம ஓரமாக வந்து வச்சிடலாம் ஓரமாக வச்சுட்டு நடுவில் வந்து கார்லிக் ஆட் பண்ண போகிறேன் குட்டி குட்டியாக நல்லா சாப் பண்ணி ஒரு டென் கார்லிக் வந்து வச்சிருக்கேன் பூண்டு பிடிக்காதவங்க கூட கண்டிப்பாக பூண்டு நல்லா சாப்பிடுவாங்க பிகாஸ் பட்டரில் நம்ம ஃபுல்லாக ரோஸ்ட் பண்ண போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மனமாக டேஸ்டியாக கொஞ்சமாக ப்ரான் வச்சு தான் நான் செஞ்சுருந்தேன் ஆனால் குழந்தைங்க வந்து திரும்ப திரும்ப கேட்டே இருந்தாங்க இன்னும் கொஞ்சம் செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப எடுத்துகிட்டு வந்து செஞ்சோம் அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்க்கணும் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்க அப்போ தான் அந்த ரொம்ப தீஞ்சி போகாமல் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ வந்து லாஸ்ட்டாக கொஞ்சமாக பார்ஸ்லி இருந்தால் சேர்த்துக்கலாம் அப்படின்னா கொத்தமல்லியே கொஞ்சமாக போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹோட்டல்லெல்லாம் போய்ட்டு சாப்பிடும்போது ரொம்ப விலை கொடுத்து சாப்பிட்றோம் சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லேயே செய்யலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மி டைமில் செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பட்டர் போட்டுக்கலாம் திரும்ப ஒன் ஸ்பூன் நான் நடுவில் ஒரு ஸ்பூன் போட்டேன் அது வீடியோ எடிட்டிங்கில் போயிடுச்சு மொத்தமே மூணு டீஸ்பூன் பட்டர் வந்து தேவைப்படுது ஒரு நாலஞ்சு இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம வச்சு செஞ்சுருக்கோம் இந்த பட்டர் வந்து அப்படியே உருகி வரும்போதே நம்ம பிளேட்டிங் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பல் பட்டர் வந்து லைட்டாக மெல்ட் ஆகி வரும்போதே சாப்பிட்ணும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் தேன் கூடு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ரீசெண்டாக தந்தூரி சிக்கன் கபாப் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்